वेलकम टू येन अटल हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி அது கூடவே எப்படி அதுக்கான தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுனும் நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம செட்டிநாடு சிக்கன் செய்யிறதுக்கு ரொம்ப முக்கியமானதே மசாலா தாங்க நம்ம இப்ப வந்து ரெடிமேட் மசாலாஸ் நிறைய கிடைக்குது பட் இருந்தாலும் நம்ம வீட்ல அரைச்சு செய்யறதா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இதுல நீங்க வந்து நிறைய ரெசிபீஸ் பார்த்திருப்பீங்க சும்மா அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி உங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கும் ஆனா ட்ரெடிஷனல் செட்டிநாடு மசாலால உங்களுக்கு வந்து 16 டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க சோ அத வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பைசஸ் எடுக்கறோம் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து அரைச்சு எடுத்து வைக்கறோமோ அத பொறுத்து தான் நம்மளோட செட்டிநாடு குசைன்ல நம்ம செய்யற எந்த டிஷுமே டேஸ்ட் வந்து அத பொறுத்து தான் இருக்கும் சோ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா எடுத்துர்க்கேன் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்தபடி நம்ம ஒரு ஒரு 1 மந்த்க்கு அல்லது வந்து ஒரு 2 3 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன் सपोज உங்களுக்கு வந்து நிறைய அரைச்சு ஸ்டோர் பண்ணிக்க போறீங்கனாலும் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இன்னைக்கு எவ்வளவு எடுத்துக்கறங்கறதும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுக்கறேன் அத நோட் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணேங்கறத சொல்லிறேன் நான் டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணது இது இந்த சைஸ் ஆஃப் ஸ்பூன் வந்து நான் டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணேன் டேபிள் ஸ்பூன் அப்படிங்கறது இது சோ இது வந்து நான் டேபிள் ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணேன் சோ இப்போ எவ்வளவு எவ்வளவு எடுத்துர்க்கே ஸ்பைசஸ் அப்படிங்கறத பாத்துறலாம் நான் இங்க வந்து அந்த 16 டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் யூ நான் இங்க வெச்சிருக்கேன் சோ எதெது எவ்வளவு எடுத்துர்க்கே நம்ம பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நான் பட்டை எடுத்துர்க்கேன் பட்டை பாத்தீங்கன்னா 3 to 4 பட்டை அடுத்து வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து 10 இருந்து 12 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் அடுத்து ஸ்டார் அனஸ் அப்படிங்கற இந்த அன்னாசி மூக்கு இது வந்து அன்னாசி பூ வந்து நான் ஒரு பெரிய அன்னாசி பூ எடுத்துர்க்கேன் அடுத்து ஜாதி பத்திரி சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இதல் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அடுத்து கிராம்பு சோ 10 ல இருந்து 12 கிராம்பு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு வெறும் கடுகு மட்டும் 2 டீஸ்பூன் கசகசா பாப்பி சீட்ஸ் சொல்லுவோம்லையா அது 2 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் கடல் பாசி சோ இது நம்ம அந்த பிரியாணிக்குலாம் போடுவோம்லையா அது 4 டு 5 மராத்தி முக்கு 2 டீஸ்பூன் மிளகு 5 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி நம்ம கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அது 5 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் சோம்பு 10 ல இருந்து 15 வரமிளகாய் நம்மளோட காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து சப்போஸ் காஷ்மீரி chili போடணும் அப்படினா இது வந்து ஒரு 8 வரமிளகாய் போட்டுட்டு காஷ்மீரி chili ஒரு 6 டு 7 காஷ்மீரி chili கலர் உங்களுக்கு வேணும் அப்படினா அடுத்து கறுவேப்பிலை 2 கொத்து கறுவேப்பிலை நல்லா clean பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க சோ இது எல்லாதையுமே நம்ம வறுத்து நல்லா வறுத்திட்டு dry roast பண்ணிட்டு அரைச்சு வெச்சுக்க போறோம் இது கூடவே ஆப்ஷனலா நீங்க தேங்காயும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை வந்து நல்லா வறுத்திட்டு அது இந்த மசாலா கூடயே அரைச்சுக்கலாம் சப்போஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா நீங்க அத வறுத்து அரைக்க தேவையில்லை நம்ம குழம்புக்குலாம் போடுவோம்ல அந்த டைம்ல நீங்க வறுத்து அரைச்சுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் நம்ம குழம்புல போடுறப்ப போட்டுக்கலாம் சோ வேணும்னாலும் நீங்க இதல கடைசியா அரைச்சதுக்கு அப்புறம் அந்த பொடியோட அத சேர்த்துக்கலாம் சோ இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்து அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம dry spices எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிரலாம் நான் அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சிருக்கேன் எப்பமே நல்ல ஒரு அடிகனமான வடச்சட்டி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பாத்திரம் ஃப்ரை பண்ண எடுத்தாலுமே பாட்டம் வந்து நல்லா ஹெவியா இருக்கிற மாதிரி ஹெவி பாட்டம் pan எடுத்துக்கோங்க சோ அது நல்லா சூடானதும் கொத்தமல்லி சோம்பு கொத்தமல்லியும் சோம்பு ஓரளவுக்கு வதங்கனதும் மராத்தி முக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சோ மிளகு மராத்தி முக்கு வதங்கனதும் கூடவே கிராம்பு சோ கிராம்பு போட்டு லைட்டா வதங்கனதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பட்டை அன்னாசி பூ ஜாதி பத்திரி இதெல்லாம் லைட்டா வதங்கட்டும் இது கூடவே கடுகு கறிவேப்பிலை வரமிளகாய் இந்த கறிவேப்பிலை நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அப்புறமா நம்ம மீதி இருக்கிற ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் கறுவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இது கூடவே சீரகம்
சீரகம் போட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதங்கட்டும். ஏன்னா சீக்கிரம் சீரகம் வந்து தீஞ்சிரும். அதனால அதை கடைசி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவும் ஏலக்காய் கல்பாசி இதெல்லாமே கடைசியா ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது தீஞ்சிரும். சோ இது போட்டுட்டு ஒரு 1 மினிட் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொரியற சத்தம் கேக்கும். அந்த கடுகு நம்ம அந்த போட்ட அந்த கசகசா அதெல்லாம்மே பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். சோ இந்த வடை அந்த பாத்திரத்தினோட சூட்லயே வந்து மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிக்கும். ஏன்னா நம்ம கடைசியா போட்டது எல்லாமே கரிஞ்சிரும்னு சொன்னேன்லையா. ரொம்ப நேரம் அடுப்பு ஆன்ல வச்சிருந்தோம்னா அது வந்து கரிஞ்சிரும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கசகசா எல்லாம் கரெக்டா லைட் பிரவுன் கலர்ல வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும்னு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு நம்ம தேங்காய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையா தான் வறுக்க போறேன், எண்ணெய் ஊத்த போறது இல்ல. ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இறக்குற டைம் இத வந்து நிறுத்துற டைம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோடயே. சோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ப்ரௌன் கலர்லயே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு ப்ரௌன் கலரா. சோ இப்ப வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். இது போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. தேங்காய் நல்லா ஆறட்டும்னு நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, செட்டிநாடு மசாலா, அது கூட போட்டு நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சிக்கன் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு நான் ஒரு வடச்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 3 மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சமா நம்ம ஏன்னா நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிருக்கோம். அதனால இவ்வளவு மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 மிளகு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு இது போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை. இப்ப அந்த சோம்பு பட்டா கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நல்லா நீளமாக்கல கட் பண்ண சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிருச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு, நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அப்படியே கோரசா கொரகரன்னு தட்டி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுனோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டுனோட பச்சை வாசம் போனதும் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம அந்த தேங்காய் அரைக்கிறப்பையும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு. இப்ப உப்பு மஞ்சள் தூள் போட்டு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வணங்கிட்டோம். இப்ப பாருங்க தக்காளி நல்லா கரைஞ்சு வணங்கிருச்சு. சோ இந்த டைம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய நல்லா ட்ரையா வணக்கியிருந்தேன் இல்லையா மஞ்சள் தூள் போட்டு. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் செட்டிநாடு மசாலாக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் வந்து அந்த பவுடரை 2 டேபிள்ஸ்பூன் போட்டு தேங்காயோடய நல்லா அரைச்சிட்டேன், நல்லா நைஸா அரைச்சிட்டேன் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி. இதை வந்து நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அந்த தக்காளி இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நான் அந்த மிக்சியில இருந்த அந்த மசாலாவையே லைட்டா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி ஆட் பண்றேன். அந்த தேங்காய் அரைச்சு ஊத்தினதோட கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும், அப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி அந்த தேங்காய் அரைச்சு ஊத்தினது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சோ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. சோ சிக்கன் முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு
மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் சோ சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த டைமே நீங்க உப்பு கூட செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் செக் பண்ணிட்ட கரெக்ட்டா இருந்தது சோ இப்போ சிக்கன் வேகட்டும் நல்லா இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா கெட்டி ஆயிருச்சு சோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருச்சு இன்னும் உங்களுக்கு ட்ரையா கொஞ்சம் இன்னும் திக்கா வேணும்னா கூட நீங்க திக்கானதுக்கு அப்புறம் நிறுத்திக்கலாம் சோ இறக்குற டைம்ல நான் வந்து கொஞ்சம் லெமன் வந்து புளிஞ்சிடப் போறேன் சோ ஹாஃப் லெமன் சும்மா உங்களுக்கு ஒரு 10 டிராப்ஸ் லெமன் இருந்ததுனா போதும் புளிஞ்சிடலாம் இது புளிஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம நிறுத்திக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட சிக்கன் கிரேவி இப்ப ரெடி ஆயிருச்சு இத சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மலா நம்ம ரெஸ்டாரன்ட் போனாவே செட்டிநாடு கிரேவிஸ் அந்த மாதிரி செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் சோ அதனோட மெயின் பிளஸ் என்னன்னா மசாலா தான் சோ இந்த மசாலாவை நம்ம வீட்ல அரைச்சு செய்யறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ அந்த மசாலாவை அரைச்சு நீங்க நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் ஆனாலும் அது நல்ல ஃப்ரெஷாவே இருக்கும் சோ இந்த மசாலா இருந்ததுனா போதும் நீங்க எந்த வகையான செட்டிநாடு ரெசிபீஸ் பண்ணாலுமே இந்த மசாலா போட்டு நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப மணமாவும் இருக்கும் இது கூடவே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணனும்னு விரும்பறேன் நமக்கு செட்டிநாடு குசைன் அப்படினாவே ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்கு மெயின் பிளஸ் இந்த மசாலா தாங்க சோ இந்த மசாலா ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படினா சோ முன்னாடி காலத்துல செட்டிநாடுல மோஸ்ட்லி அவங்க வந்து ஸ்பைசஸ் வந்து ட்ரேடிங்ல இருந்தாங்க ஸ்பைசஸ் வந்து வாங்கி விக்கிறது அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் சோ அதனால என்னன்னா அவங்களுக்கு நல்ல தரமான ஸ்பைசஸ் அவங்க கிட்ட இருந்தது சோ அத வந்து கரெக்ட் ப்ரொபோஷன்ல எடுத்து அவங்க வறுத்து கரெக்ட்டா அரைச்சு சோ அதுல அவங்க ரெசிபீஸ் பண்றப்போ அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப மணமாவும் இருந்தது அது நம் எல்லா மக்களிடையிலும் ரொம்ப வரவேற்பு பெற்றது சோ அதனாலேயே தான் இந்த செட்டிநாடு குசைன்ல இருக்கிற எல்லா வகையான சாப்பாடுமே நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்குது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் தான் சோ அது குவாலிட்டியான ஸ்பைசஸ் எடுத்து கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணி நம்ம வறுத்து செய்யறப்போ அதுல நம்ம என்ன டிஷ் பண்ணாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்லயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்ன டில்ல நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நன்றி